ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம ஊர் சார். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏகாம்பரநாதர் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரியாணி கடையில் தான் இருக்கேன். என்னடா ரோட் சைட் பிரியாணி கடையில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதுவரை ரோட் சைட் பிரியாணி கடை மட்டும் இல்லைங்க, ஒரு 40 வருஷத்துக்கும் மேலே இந்த கடையை வச்சு நடத்திட்டுருக்காங்க. 1982 இந்த கடை இருக்கா, அதாங்க இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி. இந்த இதை ஃபுல்லாக ஒரு ஹைஜீனிக்காக நல்ல ஒரு பிரியாணி கம்மியான ரேட்டில் அதிகமான குவான்டிட்டியில் தராங்க. வாங்க, எப்படி இருக்குன்னு போய் சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட. இந்த பிரியாணியை செய்யும் போதே அங்கே செஞ்சவங்கலாம் அன்பு பாசம் எல்லாத்தோட ஒரு நல்ல ஜாலியாக செஞ்சாங்க. அதனால தான் இந்த பாய் வீட்டு பிரியாணிலாம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ என்னமோ. நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம்
மறந்துடுவீங்க உங்களையே. பிரியாணி, பிரியாணின்னு சொன்னாவே 6-60 வரைக்கும் வாயப்பல கதைகளும் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்தியாப்பட்ட பிரியாணி எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1501-1768 இந்த காலகட்டத்தில் தாங்க உருவாச்சு. அதுவும் முகலாய கௌசியன் அப்படின்ற நார்த் இந்தியா வாண்ட ஒரு சில மன்னர் வகை தாங்க இந்த பிரியாணியை முதல் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் இந்த கடை ஆரம்பிச்சிலேருந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவராக வந்து என்னோடய ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர்கிட்ட இந்த கேள்வி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் எத்தனை வருஷமாக இங்கே இங்கே சாப்பிட்டுருக்கேன்? அவர் 80s ஸ்டார்ட் பண்ணியிருக்க கடை எனக்கு தெரிஞ்சு, அதுலேருந்து 13 ரூபா பிரியாணி குவாட்டர் விற்கார். அப்போதுலேருந்து நான் அவர்கிட்ட சாப்பிட்டுருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் வந்து இங்கே ஒரு 10 வருஷமாக அந்த கடைக்கு வந்து பிரியாணி வந்து சாப்பிட்ருக்கேங்க. நல்ல ஒரு தரமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு. அந்த கடையை வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கடை அங்கே தான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை, தள்ளு வண்டியாக இருந்தாலும் இந்த இடத்துல இருக்க டேஸ்ட்டு. நான் கம்பல்சரி வந்தால் இங்கே 2-3 பாஸ் இல்லாமல் போகிறதே இல்லை. நல்ல தரமான கடை, நம்பி வரலாம், நம்பி வந்து வாங்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த கடை நீங்கள் எப்போ தந்தே வச்சுருக்கீங்க? 1982 வச்சுருக்கேன். இங்கே பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் ரொம்ப அதிகமாக தரது அப்படின்னு, அது எதனால் அந்த மாதிரி தரீங்க? சுவைதான் நம்மளுக்கு, மேலே லாபம் கம்மியாக இருந்தால் கூட போதும் நம்மளுக்கு. மட்டும் 40-30 வருஷத்துக்கிட்டே இந்த கடை வச்சுருக்கீங்க? ஆமாம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இங்கே தான் இருக்கீங்க? ஆரம்பத்துலேருந்து 13 ரூபா போட்டோம் பிரியாணி, இன்றைக்கி வந்து 80 ரூபா ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நான் ஆர்டர் பண்ணிட்டேன், கூட ஒரு லெக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிரியாணி பார்த்தீங்கன்னாவே ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரெண்டு கலர் டபுள் கலரில் அதை கேசரி பவுடர்லாம் போட்டு நல்லா அழகாக இருக்குது. கூட ஒரு லெக்கும் ரொம்ப ஆயிலியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி இருக்குது, ஆயிலி அவ்வளோவா ஓட்டில். ஸோ இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு 40 வருஷம் பிரியாணி அப்படின்றதுக்கு அளவுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. கொடுக்குற காசுக்கு இது ரொம்பவே ஒர்த்தான பிரியாணி. ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. 8 ஊர் 8 லூரு லிஸ்ட் இருக்கு கையில், எங்கே ருசியை அடிச்சு கசாப்பாடு எவனும் செய்யலை. 8 ஊர் 8 லூரு லிஸ்ட் இருக்கு கையில், எங்கே ருசியை அடிச்சு கசாப்பாடு எவனும் செய்யலை.